வீழ்த்தியிருக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், உம் அடியேன், உமது அடியாளின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிட்டீர். புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம் பெருமாம் இயேசு. ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்து
கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. தேவனுக்கஞ்சிடுவோம், அவருக்கன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம்.